الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ذلك من أنباء الغيب نوحيه إليك وما كنت لديهم إذ أجمعوا أمرهم وهم يمكرون. وما أكثر الناس ولو حرصت بمؤمنين. وما تسألهم عليه من أجر إن هو إلا ذكر للعالمين. وكأي من آية في السماوات والأرض يمرون عليها وهم عنها معرضون. وما يؤمن أكثرهم بالله إلا وهم مشركون. صدق الله العلي العظيم. أنبانا شهودك لي تريارك لي تعيمارك لي الله حق سبحانه وتعالى ولي على التري كرفين قالنا ماها ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குர்ஆனில் என்னென்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை மேலோட்டமாக நம் அனைவருடைய அறிவுக்கும் எட்டக்கூடிய விதத்தில் இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலேயே நாம் ஒரு விடயத்தை விளங்கியிருந்தோம், ஒரு விடயத்தை நாங்கள் பேசிக்கொண்டோம். அதாவது, இந்த சூராவினுடைய ஆரம்பம் எப்படி அமைந்தது என்று சொன்னால், மக்கத்து காஃபிர்கள் யூதர்களிடத்தில் சென்று, எங்களுடைய ஊரில் ஒரு மனிதர் வந்திருக்கிறார், தன்னை நபி என்பதாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார், தான் நபி என்பதாக அவர் உம்மத்துக்கு மத்தியில் சொல்லித் தருகிறார், அவருடைய உண்மை அவருடைய பொய் எங்களுக்கு அறிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கிறது, எனவே உங்களுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இவர்கள் கேட்ட சந்தர்ப்பத்தில் இவர்கள் சொன்னார்கள், யூசுஃபை பற்றி நீங்கள் கேளுங்கள், அவருடைய சம்பவம் பிரபல்யமான ஒரு சம்பவம், நபிமார்களுடைய வரிசையில் வந்தவர்களில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சம்பவம் ஒரு ஆச்சரியமான ஒரு வியப்பான சம்பவம், இதை பற்றி நீங்கள் கேளுங்கள், அவர் கேட்டு உங்களுக்கு பதில் சொன்னால், இப்படிப்பட்ட பதிலை உங்களுக்கு அவர் பதிலாக சொன்னால், அவர் உண்மையான நபி என்பதாக அன்று ஆரம்பத்தில் அவர்கள் சொன்ன சந்தர்ப்பத்தில் தான் மக்கத்து காபிர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார்கள். அதற்குரிய பதிலாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய சூரா யூசுஃபினுடைய சுமார் 95 ஆயத்துக்களை அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கி வைத்தான். கடைசியாக யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆட்சி பீடம் ஏறினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், ரப்பி தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்னை ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கிடுவாயாக, வால்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை எழுப்பாட்டும் பொழுது சாலிஹீன்களுடன் சேர்த்து எழுப்பாட்டுவாயாக, அவர்களுடன் சேர்த்து விடுவாயாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையையும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை சென்ற வாரம் வரையும் பார்த்து முடித்துவிட்டோம். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில உண்மையான சில யதார்த்தங்களை இப்பொழுது சொல்லுகிறான். நபியே நாயகமே, இவ்வளவு நேரமும் இவ்வளவு நீண்ட திருவசனங்களின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொன்ன இந்த கதை இருக்கிறதே, இந்த சம்பவம் இருக்கிறதே, இது மறைமுகமான சில விடயங்களாக இருக்கும். அதாவது, நீங்கள் பிறப்பதற்கு முன்னால், உங்களுடைய பாட்டன் பிறப்பதற்கு முன்னால், மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் பிறப்பதற்கு முன்னால், ஈசா அலைஹி ஸலாம் பிறப்பதற்கு முன்னால் நடந்த சில விடயங்கள், இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களோ அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த செய்திகள் தெரியாது. இது மறைமுகமான விடயங்கள் இருந்தும் உண்டானது. நாம் அதை உங்களுக்கு வஹியின் மூலமாக அறிவித்து தந்திருக்கிறோம். வஹியின் மூலமாக நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறோம். வமா குந்த லதைஹிம், நபியே நாயகமே, அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய சகோதரர்கள் எப்பொழுது ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்தார்கள், மஷூரா செய்தார்கள், லயூசுப் அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா, யூசுஃபும் யூசுஃபுடைய சகோதரர் புன்யாமீனும் எங்களுடைய தந்தைக்கு மிகவும் பிரியமானவராக, பாசத்துக்குரியவராக இருக்கிறார்கள், இதன் காரணமாக எங்களுடைய தந்தையின் கவனம் எங்களின் பக்கம் திரும்பவில்லை, எனவே நீங்கள் யூசுஃபை கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்ட அந்த ஒன்று கூடின ஒன்று கூடலை பற்றி உங்களுக்கு தெரியாது. அந்த இடத்தில் நீங்கள் இருக்கவில்லை. வமா குந்த லதைஹிம் இத் அஜ்மஊ அம்ரஹும் வஹும் யம்குரூன், அவர்கள் சூழ்ச்சி செய்ய
செய்யக்கூடிய நிலையில் சூழ்ச்சி செய்யக்கூடிய விடயத்தில் எப்படியெல்லாம் பேசிக் கொண்டார்களோ அந்த சபையிலே நீங்கள் இருக்கவில்லை. எனவே இது வஹியின் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு யதார்த்தம், உண்மையான செய்தி என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வமா அக்ஸரு நாஸி வலவ் ஹரஸ்த பிமுஃமினீன். சுப்ஹானல்லாஹ். வமா அக்ஸரு நாஸி வலவ் ஹரஸ்த பிமுஃமினீன். நபியே நாயகமே, நீங்கள் எவ்வளவுதான் பேராசை கொண்டாலும், நீங்கள் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும், உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் அநேகமானவர்கள் முஃமீன்களாக மாட்டார்கள். கேள்விகள் கேட்பார்கள், நீங்கள் பதில் சொல்லுவீர்கள், அத்தாட்சிகளை பார்ப்பார்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவின் மூலமாக உண்மையை புரிந்து கொள்வார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒன்று நசீபாக மாட்டாது. வலவ் ஹரஸ்த, நீங்கள் எவ்வளவு தான் பேராசை கொண்டாலும் கூட ஈமான் என்று சொல்லக்கூடியிருக்கிறதே, இது அல்லாவின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. உங்களுடைய அறிவை மையமாக வைத்தோ, உங்களுடைய பரம்பரையை மையமாக வைத்தோ, உங்களிடம் இருக்கக்கூடிய ஆளுமையை மையமாக வைத்தோ, இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல. வமா அக்ஸரு நாஸி, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அநேகமானவர்கள், அதிகமானவர்கள். வலவ் ஹரஸ்த, நீங்கள் எவ்வளவு தான் பேராசை கொண்டாலும், எவ்வளவு தான் பேராவல் கொண்டாலும், அவர்கள் முஃமின்களாக மாட்டார்கள் என்று நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடியிருக்கிறதே சூரியன் அல்லது பூரண சந்திரனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட உண்மை என்பதை மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், உண்மை என்பது யதார்த்தத்தை மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனாலும் கூட ஈமானை இஸ்லாத்துக்குள்ளே வருவதற்கே அவர்களால் முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், யஹ்தீமை யஷா, அல்லாஹ் நாடிய மக்களுக்குத்தான் ஹிதாயத்தை கொடுப்பான், அல்லாஹ் நாடிய மக்களுக்குத்தான் நேர்வழியை காட்டுவான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பல விதத்தில் பல வகையில் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராவல் கொண்டார்கள். மக்கத்து காவிர்கள், மக்காவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை தூய்மைப்படுத்த வேண்டும், ஏகத்துவவாதிகளாக மாற வேண்டும், அல்லாஹினுடைய ஒருமைப்பாட்டை பற்றி அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் ஹவாப்பட்டார்கள், பேராசை கொண்டார்கள். சில கட்டங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறான், அவர்களை பார்த்து பல இடங்களில் அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான், இவர்கள் முஃமீன்களாக ஆக மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தானே அழித்துக் கொள்ள பார்த்தார்கள், தன்னை தானே இல்லாமலாக்கிக் கொள்ள பார்த்தார்கள். ஏன், இவர்கள் முஃமீன்களாக வேண்டுமே, இவர்கள் முஸ்லீம்களாக வேண்டுமே, இவர்கள் ஏகத்துவவாதிகளாக மாற வேண்டுமே, அல்லாஹுடைய ஒருமைப்பாட்டை இவர்கள் நம்ப வேண்டுமே என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தானே அர்ப்பணித்துக் கொள்ள, தன்னை தானே இல்லாமலாக்கிக் கொள்ள பார்த்தார்கள். இவர்கள் முஃமீன்களாக மாட்டார்கள் என்று சொல்லி அந்த கவலையில் நீங்கள் உங்களை இல்லாமலாக்கிக் கொள்ளப் போகிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உம்மத்தை பற்றி, உலகத்திலே கடைசியாக பிறக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட சுவர்க்கத்துக்குள்ளே எப்படி போய் சேர முடியும், அல்லாஹுடைய அன்பை பெற்றவனாக எப்படி வாழ முடியும், இந்த உலகத்தில் நெருக்கடியற்ற ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய கவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. பல குர்ஆனுடைய பல வகையான பல கட்டங்களில் குர்ஆன் பேசுகிறது. மக்கத்து காவிர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய தாவா பிரச்சாரத்தை கேட்டு வியப்படைந்து விட்டார்கள். ஆனாலும் கூட உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், இவர் உண்மையானவரா, இவருடைய தாவா பிரச்சாரம் உண்மையானதா, அல்லது இவரது சூனியக்காரரா, அல்லது இவரது இவர் அவர் பழைய எண்ணங்களை பழைய விடயங்களை நினைத்து நினைத்து யாரோ ஒருவர் சொன்னதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறாரா என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய மக்கத்து காவிர்கள் மதீனா முனவ்வரா யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய ஊரை நாடினார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அகல கிதாபுகள். அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேதத்தில் இன்று நாங்கள் ஓத, இன்று இவர்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய இஞ்சியில் இருக்கிறதே அந்த இஞ்சியில் உட்பட அனைத்து இடங்களிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விக்ர், அவர்களை பற்றிய ஞாபகம், அவர்களை பற்றியுள்ள அடையாள குறிப்புகள் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குர்ஆன் எந்த அளவுக்கு சொல்லுது என்று சொன்னால், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அபனாஅஹும். ஒரு தாய் ஒரு தந்தை
தன்னுடைய மைந்தனை தன்னுடைய குழந்தையை கண்டால் எப்படி இவர் என்னுடைய குழந்தை என்பதாக அடையாளம் கண்டுகொள்வார்களோ இதே போன்றுதான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டால் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வார்கள். இவர் தான் எங்களுடைய வேதத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருவேதத்தில் அருளப்பட்ட குறிப்பிடப்பட்ட கடைசி நபி என்பதாக அடையாளம் கண்டுகொள்வார்கள். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் உண்மையை மறைக்கிறார்கள், உண்மைக்கு முரணாக செயல்படுகிறார்கள், உண்மைக்கு புறனாக அவர்களுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அறிவென்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு அல்லாஹுடைய நேர்வழியை பெற்றுக் கொள்ள முடியாது. அறிவென்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு மட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கொடுப்பான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டிக்காட்டவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஒரு கூட்டம் உண்மையை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உண்மைக்கு முரணாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கத்து தாவர்கள் ஓடோடி போனார்கள். அந்த யூதர்களிடத்தில் போய் கேட்டார்கள், எங்களுடைய ஊரில் ஒரு கடைசி நபி என்பதாக ஒருவர் வந்திருக்கிறார், தன்னை ஹாத்தமுல் அன்பியா கடைசி நபி என்பதாக சொல்லிக் கொள்கிறார், அவரை பற்றி எங்களுடைய வேதத்தில் எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொன்னார்கள், நாம் மூணு கேள்விகளை உங்களுக்கு சொல்லித் தருகிறோம், இந்த மூணு கேள்வியையும் நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். அந்த மூணு கேள்விக்குரிய பதிலும் இதுதான். கேள்வியையும் சொல்லிக் கொடுத்தார்கள், பதிலையும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு புறம் கேள்வி, மறுபுறம் பதில். சொன்னார்கள், நபியை கூப்பிட்டு அந்த மனிதரை கூப்பிட்டு இந்த மூணு கேள்விகளையும் நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். இந்த மூணு கேள்விக்கும் சொல்லக்கூடிய பதில் இதுவாக இருக்கும் என்றிருந்தால், இதைத்தான் அவர் பதிலாக சொல்லுவார் என்றிருந்தால், அவர் கடைசி நபி, அவரை கொண்டு ஈமான் கொண்டால் தான் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லி அனுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்கத்து காவிர்கள் மக்காவுக்கு வந்து சேர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பொது இடத்துக்கு அழைத்தார்கள். அவரிடத்தில் மூணு கேள்விகளை கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சுட்டிக்காட்டுகிறான், ரூஹ் என்றால் என்ன என்று கேட்டார்கள். உலகத்தில் ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. மனிதனுக்கும் அல்லாஹ் ரூஹை கொடுத்திருக்கிறான், யானைக்கும் அல்லாஹ் ரூஹை கொடுத்திருக்கிறான், எறும்புக்கும் அல்லாஹ் ரூஹை கொடுத்திருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ரூஹ் இருக்கிறது. மரத்துக்கும் ரூஹ் இருக்கிறது. மரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அது பூமியுடன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிலத்தில் அதனுடைய அமைப்பு வித்தியாசமானதாக இருக்கிறது. அது பூமியிலிருந்து மரத்தை நாங்கள் வெட்டிவிட்டால் அது செத்து அது அப்படியே அது வாடி போவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரூஹ் என்றால் என்ன என்று கேளுங்கள். இரண்டாவது கேட்டார்கள், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் சில வாலிபர்கள், சுப்ஹானல்லாஹ், வாலிபர்களுடைய ஜிக்ர், வாலிபர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல கட்டங்களில் பேசியிருக்கிறான். வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள், வாலிபர் சமூகத்தினுடைய துடிப்பு எப்படி இருந்தது, வீடுக்காக வேண்டி வாலிபர்களை எப்படி நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும், அவர்களை தாவாவிலும் அவர்களுடைய ஆத்மீக வளர்த்துக்காக வேண்டியும் நாங்கள் எப்படிப்பட்ட கண்காணிப்புகள் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட பொறுப்பை நாங்கள், எப்படிப்பட்ட வேலைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் குர்ஆன் ஏராளம் கதைத்திருக்கிறது. வாலிபர்களை கைவிட்டு விட வேண்டாம், வாலிபர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், வாலிபர்களுக்கு எல்லா இடங்களிலும் தரத்தை அமைத்துக் கொடுங்கள், அவர்களுடைய துடிதுடிப்பையும் துடிதுப்பை இஸ்லாத்துக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு பள்ளி வாயில்களில் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். பள்ளி வாயில்களில் வாலிபர்களுடைய நிகழ்ச்சிகள், வாலிபர் சமூகத்தினுடைய துடிதுடிப்பான செயல்பாடுகளை இஸ்லாத்துக்கு சாதகமாக வெளிப்படுத்துவதற்குரிய தளத்தை அமைத்துக் கொடுப்பது நம் அனைவருடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கள் என்று சொல்லக்கூடிய வாலிபத்தை பல கட்டங்களில் உயர்த்தி பேசியிருக்கிறார்கள். தன்னுடைய மௌத்துடைய கட்டத்தில் அபூபக்கரும் இருக்கிறார், உமரும் இருக்கிறார், உஸ்மானும் இருக்கிறார், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்தில் உசாமத் பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிப சஹாபியினுடைய கையில்தான் அந்த ஜிஹாதுக்கு போக வேண்டிய, அந்த யுத்தத்துக்கு போக வேண்டிய படையினுடைய கொடியை கொடுத்தார்கள். அவர் ஒரு வாலிபராக இருந்தார், வாலிப துருப்பில் வாழக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய கொடியை தன்னுடைய மௌத்துடைய கட்டத்தில் ஒரு வாலிபனுடைய கையில் தான் குடித்து விட்டு போனார்கள். இதே போல பல ஹதீஸுகளில் வாலிபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மக்கத்து தாவர்கள் இரண்டாவது கேள்வி கேட்டார்கள், உங்களுக்கு அந்த குகையுள்ளுக்கு போய் அடைக்கலம் புகுந்து அந்த குகைக்குள்ளே தூங்கிவிட்டார்களே, அப்படிப்பட்ட அந்த வாலிபர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அந்த வாலிபர்களை பற்றி என்ன அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இரண்டாவது கேள்வி.
மூணாவது கேள்வி கேட்டார்கள், யஸ்அலூனக அன் தில் கர்னைன், தில் கர்னைனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சுப்ஹானல்லாஹ், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த மக்கத்து காவிர்கள் இந்த மூணு கேள்விக்கும் நீங்கள் சரியான பதில் சொன்னால் நாங்கள் உங்களை ஈமான் கொள்ளுவோம், உங்களை விசுவாசம் கொள்ளுவோம், நீங்கள் நபி என்பதாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ப்ராமிஸ் பண்ணி விட்டார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விட்டார்கள். மூணு கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நபி சொன்னார்கள், இதற்குரிய பதிலை நாளைக்கு சொல்லுவேன், என்னிடத்தில் எந்த அறிவும் இல்லை, நான் ஒரு உம்மி, எழுத படிக்க தெரியாதவர், நான் வாசிக்க தெரியாதவர், எனக்கு வஹியின் மூலமாக சொல்லப்படும், வஹியின் மூலமாக அறிவிக்கப்படும், அந்த வஹியை மையமாக வைத்து அல்லாஹ் எனக்கு சொல்லித்தரக்கூடியவைகளை வைத்து நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் ஒரு தவறு செய்யவில்லை. நம்முடைய படிப்பினைக்காக வேண்டி, எங்களுக்கு அல்லாஹ் புத்தி சொல்வதற்காக வேண்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயினால் ஒரு விடயத்தை அல்லாஹ் மொழியாமல் வைத்து விட்டான், வாயினால் வரவேண்டிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் நிறுத்திவிட்டான், அல்லாஹ் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து விட்டார்கள். சொன்னார்கள், இதற்குரிய பதிலை நாளைக்கு சொல்லுவேன், மாறாக சொல்லியிருக்க வேண்டும், இதற்குரிய பதிலை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவேன் என்று சொல்லி. என்ன நடந்தது அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பான பெரியார்களே, என்ன நடந்தது? பாவம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் வெறுமனே சாராயம் அருந்துவதும், புறம் பேசுவதும், தொழுகைகளை அலா செய்வதும், விபச்சாரம் செய்வதும் மட்டுமல்ல, எந்த இடத்தில் இன்ஷா அல்லாஹ் என்பதை மறந்து விட்டோமோ அதையும் பாவமாகத்தான் இஸ்லாம் பார்த்திருக்கிறது. எந்த இடத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதை மறந்து விடுவதையும் இஸ்லாம் பாவமாக பார்த்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவதை மறந்து விட்டார்கள், என்று சொல்லுவதை அல்லாஹ்வுக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? வானலோகத்திலிருந்து பூலகத்துக்கு வந்து கொண்டிருந்த சையிதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய வருகை நிறுத்தப்பட்டு விட்டது. காலையிலும் மாலையிலும் வந்து கொண்டிருந்தார்கள், காலையிலும் வருவார்கள், மாலையிலும் வருவார்கள், வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுதும் வந்தார்கள், பள்ளி வாயிலுக்குள்ளே இருக்கும்பொழுதும் வந்தார்கள், யுத்தகலத்திலும் வந்தார்கள், உம்ரா செய்து கொண்டிருக்கும் பொழுதும் வந்தார்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் வந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்திலும் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், வஹி அறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜிப்ரீலுடைய வருகையை அல்லாஹ் நிறுத்திவிட்டான், அல்லாஹ் நிறுத்திவிட்டான். ஏன் காரணம் என்று சொன்னால், என்னுடைய ஹபீபினுடைய வாயினால் இன்ஷா அல்லாஹ் என்பது வெளியாகவில்லை, என்பதை அவர் வெளியாக்கவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். 15 தினங்கள் ஆகிறது, மக்கத்திற்காரர்கள் கேட்கிறார்கள், என்ன பதில் இன்னும் வரவில்லையா, உங்களுக்கு பதில் தெரியாதா, உங்களுக்கு பதில் தெரியாதா என்று சொல்லி 15 தினங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டு வதை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடியினால் கையினால் அடிப்பதை விடவும் வாயினால் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப உள்ளத்தை பாதிக்கும், உள்ளத்தை தாக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான வார்த்தைகளை சொல்லி நபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறார்கள், அல்லாஹ்வின் பக்கமாக வேண்டி நிற்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆனுடைய ஆயத் தரங்குகிறது, வலா தகூலன் லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஜாலிக கதா இல்லா அன் யஷா அல்லாஹ். இதற்கு பிறகு நீங்கள் யாருக்காவது எதையாவது ப்ரமிஸ் பண்ணுவதாக இருந்தால், வாக்களிப்பதாக இருந்தால், நாளைக்கு செய்வேன் என்று சொல்லுவதாக இருந்தால், இன்ஷா அல்லாஹ் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம், என்பதை நீங்கள் சேர்க்காமல் சொல்ல வேண்டாம், அதை சேர்த்துத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் மூணு கேள்விக்குரிய பதிலையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். நபியே நாயகமே, ரூஹை பற்றி உங்கள்கிட்ட மக்கள் கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க ரூஹ் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை, அது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. இன்றைக்கு தாயினுடைய வயிற்றிலிருந்து சிசுவுக்கு ரூஹ் ஊதப்பட்டது, அதாவது கண் பார்க்குது, காது கேட்குது, வாய் பேச ஆரம்பிக்குது, வாயை உசுப்ப ஆரம்பிக்குகிறோம், அனைத்தும் ஃபங்க்ஷன் ஆகுது, அனைத்தும் அப்படியே செயல்படுகிறது. எதுவரைக்கும் என்றால் அண்டைக்கு ரூஹ் ஊதப்பட்ட சந்தர்ப்பத்தில், வேலை செய் புண் என்று சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில், அது அசை என்று சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில், அதுக்கு தவணை குறிப்பிடப்பட்டு விட்டது. இந்த நாள் இத்தனை மணிக்கு இத்தனை
செகண்டுக்கு இன்ன இடத்தில் உன்னுடைய நிலைப்பாட்டை உன்னுடைய செயல்பாட்டை நீ நிறுத்திக்கொள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்குத்தான் பெயர் ரூஹ் என்று சொல்லக்கூடியது. சுப்ஹானல்லாஹ், ரூஹ் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. இத்தனை மணிக்கு இன்ன இடத்தில் இந்த வேளையில் இன்ன இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் உன்னுடைய செயல்பாட்டை நீ நிறுத்திக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி இருக்கிறான். அந்த வார்த்தை, அந்த ஆர்டருக்கு பெயர் ரூஹ் என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான கருத்தை அல்லாஹ் குர்ஆனில் நபிக்கு பதிலாக சொன்னான். இவைகள் அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள். மூணு கேள்விக்குரிய பதிலையும் முன்வைத்தார்கள். ஆனாலும் கூட உண்மையை புரிந்து கொண்டார்கள், விசுவாசம் கொண்டார்களா, ஈமான் கொண்டார்களா, கலிமா சொன்னார்களா, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, மீண்டும் தன்னுடைய நிராகரிப்பிலேயே தன்னுடைய பாவத்திலேயே அவர்கள் அப்படியே இருந்து கொண்டிருந்தார்கள். எனவே தன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஈமான் என்று சொல்லக்கூடியது, ஹிதாயத் என்று சொல்லக்கூடியது வெறுமனே அறிவு ஞானங்களை மையமாக வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை வைத்து மாத்திரம் உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்க மாட்டாது. அவன் யாருக்கு நாடுகிறாரோ, யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் இந்த ஹிதாயத்தை கொடுப்பான், ஈமானை வணங்குவான் என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா யூசுஃபை முடித்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அக்ஸருன் நாஸி வலௌ ஹரஸ்த பிமுஃமினீன். மக்கத்து காவிர்கள் உங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன சொல்லுங்க யூசுஃப பத்தி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டார்கள், நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, நாங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தோம், இப்ப நீங்க நினைக்கிறீங்களா இவங்க கலிமா சொல்லுவாங்க, நீங்க நினைக்கிறீங்களா இவங்க முஸ்லீம்களா ஆகுவாங்க சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி நடக்காது, அப்படி ஒன்று இல்ல, அவர்களுடைய அறிவை கொண்டு அவளுக்கு ஹிதாயத் கிடைக்க மாட்டாது. ஹிதாயத் என்று சொல்லக்கூடியது வெறுமனை எதை கொண்டு கிடைக்கும் என்றிருந்தால் தன்னுடைய குதிரத்தை கொண்டு தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வமா தஸ்அலுஹும் அலைஹி மின் அஜர். சுப்ஹானல்லாஹ். தாயிகளே, தாவா பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களே, அல்லாஹ் ஒரு இஹ்லாஸை எங்களுக்கு சொல்லித் தருகிறான். தாவா என்று சொல்லக்கூடியது பிறருடைய பணத்தை கொண்டு செய்யக்கூடிய ஒன்றல்ல, பிறரிடத்தில் ஊதியம் வாங்கிக் கொண்டு செய்யக்கூடிய ஒன்றல்ல. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன் அஜ்ரிய இல்லா அல்லாஹ், என்னுடைய இந்த வேலைக்குரிய கூலியை அல்லாஹ் எனக்கு தருவான். இது ஒரு மிஷனரி ஒர்க் அல்ல, யாராவது ஒருவர் சம்பளம் தர நான் வேலை செய்வது தாவாவல்ல. தாவா என்று சொல்லக்கூடியது தன்னுடைய உடல், தன்னுடைய பொருள், தன்னுடைய ஆசை, தன்னுடைய அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய தீனை பிறருக்கு அமைத்து வைக்கிறோம். நான் உரீது மின்கும் ஜஸா அன் வலா, நீங்க எங்களை பார்த்து நல்ல வேலை செய்வீங்க என்று சொல்லுவதை கூட நாங்க உங்கள்கிட்ட விரும்பல்ல. நீங்க எங்களை பார்த்து ஜஸாக்கும் அல்லாஹு ஹைர் என்று சொல்லுவதை கூட விரும்பல்ல. நான் உரீது மின்கும் ஜஸா எனக்கு சொல்லப்பட்ட வேலை எத்தி வைப்பதுதான், அதற்கு நான் எத்தி வைத்ததற்கு பிறகு நீங்கள் கலிமா சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கூட நீங்கள் அஜிராக எதிர்பார்க்க வேண்டாம். அது அஜிர் அல்ல, அது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருக்குடை, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ரஹமத்து, அதை கூட நீங்கள் கூலியாக எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் தான் இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்தில் இந்த ஆயத்தை சுட்டிக்காட்டுகிறான். வமா தஸ்அலுஹும், நீங்க கேட்கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நான் சொன்ன பதில் சரியாகத்தான் இருக்கிறது, எனவே நீங்கள் கலிமா சொல்லுங்கள், அதற்கு பிரதிபலனாக உபகாரமாக நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிடுங்கள் என்று கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். வமா தஸ்அலுஹும் அலைஹி மின் அஜர், அவரிடத்தில் எந்த ஒரு கூலியையும் எந்த ஒரு பிரதிபகாரத்தையும் எந்த ஒரு பதிலாவையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன் ஹுவ இல்லா ஜிக்ருன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு. இன் ஹுவ நிச்சயமாக இந்த சம்பவங்கள், இந்த குர்ஆனுடைய திருவசனங்கள், சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த வாழ்க்கை சரித்திரம், இன் ஹுவ இல்லா ஜிக்ருன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு மிக
பெரிய ஒரு படிப்பினையாக ஒரு ஞாபகம் ஊட்டுதலாக இருக்கிறது. அந்த ஞாபகம் ஊட்டுதல் தானே தவிர இதை நீங்கள் சொல்லி மக்கள் களிமா சொல்ல வேண்டும், மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டும் என்பது உங்களுடைய பேரகாவாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருவதற்கு அல்லாஹுடைய நாட்டம் தேவை, அல்லாஹுடைய உதவி தேவை என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் குர்ஆனில் மிக ஆழமாக சுட்டிக்காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, மக்காவில் இறங்கின சூரா இது, சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சித்தரிக்கக்கூடிய இந்த சூராவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மக்கத்தில் தான் இறக்கி வைத்தான். மக்காவில் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 300 தாண்டவில்லை. மக்காவில் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அற்பசற்பமானதாக இருந்தது. ஆனாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த 300 பேருக்கு இறக்கின செய்தியை ஒரு குளோபல் நியூஸாக, முழு உலகத்துக்குமே உள்ள ஒரு செய்தியாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், குளோபலைசேஷன், உலகமயப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னால் பேசிவிட்டது. 1400 வருடங்களுக்கு முன்னால் கௌலமா அதாவது உலகமயப்படுத்துதல், உலகத்திலே குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. 300 பேர்களுக்கு குறைவான மக்கள் இருக்கும் பொழுது இறங்கின குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன் ஹுவ இல்லா ஜிக்ருன் லி அஹ்லி மக்கா, இது மக்காவாசிகளுக்கு ஒரு புத்தி, அல்லது அரபிய தீபகட்டத்துக்கு ஒரு புத்தி, அல்லது அரபு நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு உண்மையான சம்பவம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆலமீன் அகிலத்தாருக்கு, எந்த மதத்தை, எந்த கோட்பாட்டை, எந்த கலாச்சாரத்தை, எந்த பண்பாட்டை நீங்கள் பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தாலும் அனைவருக்குமே இந்த குர்ஆன் ஒரு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன் ஹுவ இல்லா ஜிக்ருன் ஆலமீன், அகிலத்தாருக்கு. இந்த அகிலத்தாருக்கு என்ற வார்த்தை இருக்கிறது குர்ஆனில் பல இடங்களில், ஆலமீன் என்ற வார்த்தை பல இடங்களில். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூட தன்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது நான் முஸ்லீம்களுடைய ரப் என்பதாக சொல்லவில்லை. அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள், ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்திஹாவுல கூட நாங்கள் ஓதுகிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய ரப்பு, முழு அகிலத்துக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன்தான் ரப்பாக இருக்கிறான். ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நிராகரித்தவர்கள், நிராகரிக்காதவர்கள் அனைவருக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறைவனாக இருக்கிறான். அவன்தான் அனைவரையும் பராமரிக்குகிறான், அனைவரையும் வாழ வைக்குகிறான், அனைவரையும் விரும்பிய சந்தர்ப்பத்தில் மௌத்தாக்குகிறான், அவன்தான் நோயை கொடுக்குகிறான், அவன்தான் நோயை குணமாக்குகிறான், அவன்தான் கண்ணியப்படுத்துகிறான், அவன்தான் கேவலப்படுத்துகிறான், அவனுடைய கையில் தான் அனைத்து இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், குல் அஊது பி ரப்பின் நாஸ், அல்லாஹ் ரப்புன் நாஸ், மனித சமூகத்தினுடைய இறைவன் அல்லாஹ், மனித சமூகத்தினுடைய ரப்பு அல்லாஹ் என்பதை சொல்லிவிட்டு அதே குர்ஆன் மீண்டும் சொல்லுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவர்களை பற்றி சொல்லும் பொழுதே குர்ஆன் எங்கேயுமே சொல்லல இது முஸ்லீம்களுடைய நபி என்பதாக, இது முஸ்லீம்களுக்கு சொந்தமான நபி என்பதாக, கலிமா சொன்ன மக்களுக்கு சொந்தமான நபி என்பதாக, அரபு நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய அரபிகளுக்கு நபி என்பதாக மட்டும் சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், الناس وما ارسلناك நபியே நாயகமே நாங்கள் உங்களை அனுப்பவில்லை, காஃபத்தல் லின்நாஸ், முழு அகிலத்தாருக்கும் முழு உலகத்துக்குமே மனித குலத்துக்கே நாங்கள் உங்களை நபியாக அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புன் நாஸ், அல்லாஹ் ரப்புன் நாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், காஃபத்துல் லின்நாஸ். இதே போல குர்ஆன் இருக்கிறதே, நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆன் இருக்கிறதே, தொழுகையில் ஓதக்கூடிய குர்ஆன், தராவீஹில் ஓதக்கூடிய குர்ஆன், எங்களுடைய பழக்க வழக்கங்களில் அநேகமான கலாச்சார அறிக்கைகள் ஓதக்கூடிய குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன்? இந்த குர்ஆன் சொல்லுகிறது, ஹுதல்லின் நாஸ், இது அகிலத்தாருக்கு, இது மனித குலத்துக்கே வழிகாட்டியாக, மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டியாக வந்த குர்ஆன் என்பதை குர்ஆன் சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றை ஞாபகத்தில் வைக்க வேண்டும், நான் யார், குர்ஆன் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய எங்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, என்னுடைய பொறுப்பென்னா, என்னை பற்றி குர்ஆன் எப்படி சித்தரித்திருக்கிறது, எனக்கு குர்ஆன் தந்திருக்கக்கூடிய வரைவிலக்கணம் என்ன, என்னுடைய பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு? அல்லாஹ் சொல்லுகிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்து லின்நாஸ், முழு மனித சமூகத்தினுடைய நலவுக்காக வேண்டியும் வெளிப்படுத்தப்பட்ட உம்மத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள்.
முழு உம்மத்தினுடைய முழு மனித சமூகத்தினுடைய எதிரியையும் நாங்கள் நல்ல கண்கொண்டு பார்ப்போம், விரோதியையும் நல்ல அழகான பாச கண்கொண்டு பார்ப்போம், பக்கத்து வீட்டுக்காரனையும் நல்ல அன்பு பாச கண்கொண்டு பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் ரப்புன் நாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபத்துல் லின்நாஸ், குர்ஆன் ஹுதல் லின்நாஸ். இதே போல குர்ஆன் சொல்லுகிறதே, மனிதர்களே முஸ்லீம்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே, எங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ருஜத் லின்நாஸ், முழு மனித சமூகத்துக்கும் உங்களை அல்லாஹ் நலவு காப்பதற்காக வேண்டி, நல்ல வழியம் உம்மத்துக்கு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை வெளியாக்கி இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் குளோபலைசேஷன் முழு உலக உலகமயப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அழகாகவும் தெளிவாகவும் பேசியிருக்கிறான். இன்ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இடத்தில் இன்ன ஒன்றையும் நாங்கள் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மறைமுகமான இல்மு இல்லை, மறைமுகமான எதையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததை தவிர தனக்கென்று சொல்லி தான் ஆக அறிந்து வைத்திருக்கக்கூடிய எதுவுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதையும் சொல்லியிருக்கிறான், ذلك من انباء الغيب نوحيه اليك, இது மறைமுகமான செய்தி, இது உங்களுக்கு தெரியாது, இதை நாங்கள் வஹியின் மூலமாக உங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறான். இதே போல சூரா ஆல இம்ரானுடைய 43வது திருவசனத்தில், சூரா மரியமுடைய ஒரு ஆயத் குர்ஆயத்திலும், ذلك من انباء الغيب نوحيه اليك, சூரா ஹூதுடைய 48வது திருவசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தில்க மின் அன்பா இல் கைப் நுஹீஹா இலைக் என்று சொல்லக்கூடிய இதே திருவசனம் பல இடங்களில் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான செய்தி, அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருக்கவில்லை, நாங்கள் வஹியின் மூலமாக உங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுகமான விளக்கம், மறைமுகமான அறிவு, நாம் எதை சொல்லிக் கொடுத்தோமோ அது மட்டும்தான் தெரியுமே தவிர அதற்கு மேலே எதுவுமே அவருக்கு தெரியாது. அவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினால் கற்றுக் கொடுக்கப்பட்ட சொல்லிக் கொடுக்கப்பட்ட அறிவை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி அல் கைப இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் வானத்தில் பூமியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய மறைமுகமான அறிவு இருக்கிறது, மறைமுகமான இல்மு இருக்கிறது. இது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் தெரியும், அல்லாஹ் மாத்திரம்தான் இந்த அறிவை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் வந்த படைப்பினங்களில், உலகத்தில் அல்லாஹினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு மிகவும் விரிவான, மிகவும் ஒரு தெளிவான, ஒரு பெரிய அளவிலான மறைமுகமான விடயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அந்த அறிவை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கும், எப்படி மௌத்து வரும், எப்படி கொலைகள் நடக்கும், எப்படி மது அருந்துவார்கள், எப்படி மக்கள் விபச்சாரம் செய்வார்கள், பூமி எப்படி காலம் வேகம் எப்படி சூழ்ந்து கொண்டிருக்கும், இப்படியான அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள், அனைத்தையும் சொல்லி வைத்தார்கள். அல்லாஹ் தனக்கு கொடுத்த அறிவை மையமாக வைத்து, தனக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த வஹீனுடைய கல்வி மையமாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபி சொல்லிக் கொடுத்தார்கள், சொன்னார்கள். எனவே நாங்கள் ஒன்றை நம்புகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு மறைமுகமான எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி தெரியும். எது தெரியும் என்றால், அல்லாஹ் எதை சொல்லிக் கொடுத்தானோ அவைகள் மாத்திரம் தெரியும், அவைகளை அறிந்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையை, யதார்த்தத்தை குர்ஆனின் ஊடாக ஹதீஸின் ஊடாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொன்று அல்லாஹ் இங்கு சொல்லிக் காட்டுகிறான், உலகத்தில் நாங்கள் எவ்வளவு தான் பேராசை கொண்டாலும் ஹிதாயத் என்று சொல்லக்கூடியது அல்லாஹுடைய கையில இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாச்சா அபூ தாலிபின் மீது பேராசை கொண்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்திறக்கி விட்டான், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஒரே ஒரு ஆயத்தில், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நாயகமே, நீங்க யாருக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு நாங்க, அவங்களுக்கு ஹிதாயத் இல்ல, ஹிதாயத் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய கையில உள்ளது, நாங்க யாருக்கு விரும்புகிறோமோ அவர்களுக்கு தான் இந்த ஹிதாயத்தை கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மையை அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறான். மக்காவுடைய வெற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மக்கத்து காபிர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன், அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் அனைவருக்கும் மன்னிப்பு,
எட்டு பேரை தவிர அதுல உண்டு இக்ரிமா, அதுல உண்டு ஹிந்தா, அதுல உண்டு வஹ்ஷி, இப்படியாக எட்டு பேருடைய பேரை சுட்டி காட்டினார்கள். நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனா அல்லாஹுடைய விருப்பம் இருந்தது இவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். அல்லாஹுடைய ஹிதாயத் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் வஹ்ஷியையும் மன்னித்து விட்டான், அல்லாஹ் ஹிந்தாவையும் மன்னித்து விட்டான், அல்லாஹ் இக்ரிமாவையும் மன்னித்து விட்டான். எனவே ஹிதாயத் என்று சொல்லக்கூடியது அல்லாஹுடைய கையில் இருக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ் தன்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடத்தின் ஹிதாயத்தை கேட்போம், அல்லாஹுடத்தின் நல்லதை கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறைமுகமான விடயங்களை நபிக்கு சொல்லிக் கொடுத்ததிலிருந்துதான் சூரா யூசுஃபும் எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து புத்திவதிகளையும் எடுத்து நடக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த குளோபல் முழு உலகமயப்படுத்தப்பட்ட இந்த செய்தியை, சட்ட யாப்பை, இந்த சட்டத்தை முழு உலகத்திலேயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமுல்படுத்துவதற்கு நம் அனைவரையும் காரண கர்த்தாக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. என்றுமே உண்மையை உரைக்கக்கூடிய வளத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. உண்மையை கேட்டு அதைக் கொண்டு செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.